குட் ஈவினிங். காலையிலேயே லைவ் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் வேலையும் சில விஷயங்களும் இருந்ததுனால என்னால் வர முடியல. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். அடுத்தடுத்து கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்குது. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக செஷன்ஸ் இருக்கும். ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, எங்கிட்ட பழகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள எனக்கு பழி வாங்கணும்னு தோணுது, என்ன செய்யலாம்? கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகலாமா? இல்லை என்னோட அவங்க இப்படி பழகியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நாளைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு உங்களோட பழகிறவங்க உங்கள் மேலே என்ன மதிப்பு வைக்கிறாங்க? உங்களுக்கு அது நல்லதா அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். முதல்ல அது நமக்கு நல்லதில்லை, அவங்கள நம்ம பை வாங்கிட்டோன்னு ஒரு திருப்தி இருக்குமே தவிர்த்து நமக்கு அது நல்லதில்லை. இன்னொன்று, எல்லா மனுஷங்களும் மாறக்கூடியவங்க தான். நம்ம குழந்தை எத்தனையோ வீட்டில் எத்தனையோ முதிர் உள்ளத்தை பார்க்குறாங்க. எந்த அம்மா அப்பாவாவது தான் குழந்தைய பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களாம். சொத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு பையன் பொண்ணு அப்படின்னு வெளில போகிறாங்க. சொந்த பெத்த குழந்தைங்க தான் அவங்களுக்கும் பிரச்சனை வருது, பழிவாங்கன்னு நினைக்கிறது இல்லை. பரவாயில்ல, ஆயிடுச்சு, ஆனது ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? திருப்பி திருப்பி அவங்கள பற்றி தான் நினப்பு வருது. ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா விட்டு கொஞ்ச நாள் டிடாக்ஸ் பண்ணுங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, மனசை சரி பண்ணுங்க. அவங்க தாட்ஸ் வரப்பெல்லாம் வெளியில் யார்கிட்டையாவது பேசுங்க, புக்கு படிங்க, எண்ணங்களை திசை திருப்பங்க. அடுத்து இந்த தாட் உங்களுக்கு தேவையா அப்படின்னு யோசிங்க. தேவையில்லை, அது உங்களுக்கு ஹார்ம் பண்ணும் அப்படின்னு அனுப்பிடுங்க. அவங்கள்ட்ட பேசி உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லிடலாம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி மனசுக்குள்ள நீ அவங்கள மன்னிச்சிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்கள ரொம்ப தூரமும் ஒதுக்கி வைக்கணும். ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததுன்னா இந்தமாரி ஒரு கேள்வி வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எப்படியாவது உழைச்சி பெரிய ஆளாக நான் பெரிய ஆளுங்க சக்ஸஸ் நிரூபிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். நம்ம யாரும் யாருக்காகவும் எதையும் நிரூபிக்க தேவையே இல்லை. ஒருத்தவங்க வந்தாங்க நம்ம வாழ்க்கையில், அவங்க இப்போ இல்லை, தட்ஸ் ஆல், இல்லை அவ்வளோதான். அவங்கள டெலிட் பட்டன் நமக்கிற மாரி ஒரு டெலிட் பட்டன் நமக்கிடணும். ட்ரம்ப் ஒன்று செய்கிறாரு, ஒரு பெரிய ஆள் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு தான் நம்மளுக்கு கோவம் வரும், அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு தூரமாக வைக்கணும். யாரோ அஸ்ஸாமில் ஒரு முதல்வர் என்ன செய்கிறான்னு கவலைப்படுவோமா? அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை. யாரையோ எதுக்கையோ நம்ம வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு அவங்கள நம்ம டெலீட் பண்ணணும். உடனே டெலீட் பண்ணுற சாத்தியமா? கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தியம். ஒரு முதல் நாள் வந்து ரொம்ப நீங்கள் கான்ஷியஸாக அவங்கள டெலீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் டெலீட் ஆகிடுவாங்க. எப்பெல்லாம் தாட்ஸ் வருதோ என்னோட வேலையை நான் பார்க்க போகிறேன், எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் நான் பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட பேசணும் நான் பேச போகிறேன், எனக்கு அழும் போல இருக்கு கொஞ்சம் அழுதுட்டு நான் கண்ணை துடைச்சிட்டு வெளில போக போகிறேன், நான் போய் வடிவேலு மூவி பார்க்க போகிறேன், இப்படி நான் ஒரு மியூசிக் கேட்க போகிறேன். உடனே சோகப்பாட்டெலாம் கேட்காதீங்க. அவங்கள பற்றி ஏதாவது எழுதி மெயில் எழுதி கோவத்தெல்லாம் ஆக்கிட்டு மெயிலை போட்டு அந்த மெயிலையும் குப்பை தொட்டியில் டெலீட் பண்ணிவிட்டு வெளில போக போகிறேன். அவங்கள பற்றி ஏதாவது எழுதி கிழிச்சிட்டு பண்ணிட போகிறேன். அவங்களுக்கே பேசி இனிமேல் என் லைஃப்பில் நீ கிடையாது அப்படின்னு அவங்கள்ட்டையே டெலீட் பண்ணிட போகிறோம். டெலிட் பண்ணுறதை கான்ஷியஸாக பண்ண 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 காணாமல் போயிடுவாங்க. கவலையே படாது. ரிவெஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் கெடுதல், அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம், அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்க இன்னும் தைரியமாக ஆவாங்க. இந்த மாதிரி சேலஞ்செலாம் என் வாழ்க்கையில் வந்தது, நான் எப்படி ஆகிட்டேன்னு தெரியுமான்னு அவங்க ஒரு டெட்டாக கூட கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆகிடுவாங்க.
நீங்கள் நிவேதி எடுத்தீங்கன்னா அந்த சவாலை சந்திக்கக்கூடிய அந்த தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்தா அவங்கள தான் பெரியாக்கள்ள முடியுமா, நம்மளாம் பெரியால் ஆகிட முடியாது. யாரையும் யாரும் பழி வாங்கிடவே முடியாது அந்த உலகத்து. அதனால உங்களை நீங்கள் ஹார்ம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கோபத்தினால் அழியிறது நாம தான், அடுத்தவங்க கிடையவே கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு மென்டர் அவங்க வந்து ஒரு ஜெயிலில் போய் டாக் கொடுக்குறாங்க. அந்த டாக் அப்ப ஒரு அம்மா வந்து அழறாங்க, கையை பிடிச்சிட்டு. நான் ஒரு கைனகாலஜிஸ்ட், தவறு செஞ்சிட்டேன், இங்க வந்துட்டேன். இந்த பேச்சை நான் 10 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா 10 வருஷம் ஜெயிலில் இருந்துக்க மாட்டேன். என் வாழ்க்கையே இப்போ போயிடுச்சு, என் குழந்தையே நான் பார்க்க முடியல, என்னோட கணவர் இப்போ என் கூட இல்லை, என்னோட ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு, எல்லாம் போச்சு. ஏன்னா என்னோட கன நேர கோபத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டேன். கன நேர கோபத்தில் அவங்கள ஹார்ம் பண்ணனால எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நெருங்கிய உறவினர் அடிக்கடி நேரில் சந்திக்க வேண்டிய நிலையில் உள்ளனர், எவ்வாறு தவிப்பது சகோதரி, எவ்வாறு ஒதுக்கி வைப்பது? காலையில பால்காரரை சந்திக்கிறீங்க, பேப்பர்காரங்களை சந்திக்கிறோம். மனசுல இருந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் வேல்யூ உங்களுக்கு. எத்தனை பேரை காலைல கீரைக்காரமா டெய்லி வராங்க, அவங்கள்ட்ட என்ன ஒட்டுதலோட பழகிட்டு இருக்கோமா? அதனால நீங்க மனசுல இருந்து அவங்கள விட்டு ஒவ்வொரு செகண்டும் மனசை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு யாரோ ஒருத்தரும், நம்மளோட உணர்வுக்கு தான் அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குது. இல்லாட்டி அவங்க ஜஸ்ட் ஒரு பால்காரர், அவர் டெய்லி நம்மளோட ஒரு கஸ்டமர் கிளையண்ட். பிஸ்னஸ்ல நிறைய கிளையண்ட்டை பார்க்கணும், அவங்கள்ட்ட எல்லாம் ஒட்டி உருவாடிட்டு இருக்கோமா? இல்லை, நம்ம உணர்வுகள் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குது. எப்பெல்லாம் அந்த உணர்வுகள் வருதோ அப்பெல்லாம் டெலிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஜஸ்ட் டெலிட். இல்லாட்டி அந்த அம்மா சொன்ன மாதிரி 10 வருஷம் கழிச்சு ஒரு நிமிஷம் பட்ட கோபத்துக்காக 10 வருஷம் அவங்க கழிச்ச மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு ஜெயிலில் மாட்டிப்போம், இல்லை நிஜமாவே ஜெயிலில் மாட்டிப்போம். பழி வாங்கிறது அதில் தான் போய் முடியும். இன்னொன்று, யாரும் யாரையும் பழி வாங்கி எதையுமே சாதிக்க முடியும். அடுத்து இன்னொன்று, சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். கண்டிப்பா சக்ஸஸ் வந்து நல்ல ரிவெஞ்ச் தான். ஸோ ஜஸ்ட் டெலிட் தம் அண்ட் கோ அஹெட், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ தங்கம் தன்னரச சார், நல்ல விளக்கம். தன்னை வெல்வான், தரணியை வெல்வான் சார். நீங்கள் தரணியை சீக்கிரம் வெல்லணும் அப்படிங்கிறதான் எங்களுக்கெல்லாம் ஆசை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.